அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன். கேட்டிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் வீடியோ பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் தனுவாஸ் 2022-23 கவுன்சிலிங் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு என்ன கட் ஆஃப் வரைக்கும் எதிர்பார்க்கலாம், இல்லை என்ன ரேங்க் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லலாம் தான் இந்த வீடியோ. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க, அப்போ தான் இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சிக்க முடியும். ரைட்டுங்களா? இப்போ தனுவாஸில் இந்த 2022-23 மொத்தமாக 580 சீட் இருக்குது. பிபிஎஸ்சி கோர்ஸுக்கு பிடெக்கில் 3 கோர்சஸ் இருக்குது, ஃபுட்டு, டைரி அண்டு போல்ட்ரி டெக்னாலஜி. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 சீட் இருக்குது. ஸோ 680 சீட்டுக்கு இந்த கவுன்சிலிங் நடக்க போகுது. அதில் மெயினாக அந்த 580 சீட்டு பிபிஎஸ்சி ஏஹெச்சுக்கு தான் நிறைய பேர் போட்டி இருக்காங்க, கேட்டுட்ருக்குறாங்க. அவங்களுக்கு என்ன கட் ஆஃப் ரேங்க் வரைக்கும் பார்க்கலான்றத பார்த்தோம்னா, இப்போ இருக்கிற கண்டிஷன் அதாவது 580 சீட்டில் ஒரு 72-80 சீட்டு ஐகார் கோட்டாவுக்கு போயிடும். ஓகேங்களா? ஐகார் கிடையாது, விசிஏ, வெட்டனரி கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதுக்கு போயிடும் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு. மீது ஒரு அப்ராக்சிமேட்டாக இப்போ 500 சீட் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 500 சீட்டுக்கு ஓசி இப்போ 31% அப்படின்னு பார்த்துங்களேன். ஓசி கேட்டகரி ஓப்பன் காம்படிஷன், அப்போ அவங்களுக்கு ஒரு 150, அப்புறம் பிசிக்கு 30 இருக்கும், 30ல் இப்போ 26.5%. இந்த மாதிரி பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு 100-112 சீட்டு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்க்குறப்ப எம்பிசிக்கு ஒரு 100 சீட்டு இந்த பிரித்து போயிடும் கட்டத்துக்கு. கேட்டுங்களா? அப்போ இந்த 31% இருக்கு இல்லைங்களா ஓசி, அதில் 150 சீட்டு அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டாக அந்த 150 சீட்டுக்கு ஃபஸ்ட்டு 150 எடுத்துருவாங்க வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புனா என்ன, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. அதுக்கு அடுத்து தான் ரிசர்வேஷன் சிஸ்டம்லாம் வரும். இப்போ பிசியில் அதுக்கு அடுத்து என்ன ரேங்கில் இருக்கிறாங்க, இப்போ அது ஓசியில் பொறுத்த வரைக்கும் எல்லா கம்யூனிட்டியுமே காம்பீட் பண்ணுவாங்க. பட் அந்த எதுக்கு அந்த 150 சீட்டுக்கு, பட் அதுக்கு மேலே இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் பார்த்தோம்னா கம்யூனிட்டி ரிசர்வேஷன், பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்கெல்லாம் போட்டி போடுவாங்க, எஸ்சி, எஸ்சிடிலாம். ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டி ரிசர்வேஷன் பார்க்குறப்ப ஒரு கம்யூனிட்டி பேஸில் குறைஞ்சது ஒரு 100 குளரியார் இருக்கணும், 100 ரேங்கு, 100 அந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருந்துச்சுன்னா பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படின்றதான் இப்போ ஒரு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது இன்னும் அந்த கவுன்சிலிங் போகும்போது மாற வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, இப்போ மெடிக்கல் கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கு, அடுத்து இப்போ ஃபிஷரிஸ்லாம் ஏற்கனவே போயிருப்பாங்க, இது அப்ளை பண்ணும்பொழுது எல்லாருமே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதை மாதிரிலாம் போனதுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஸோ ரியல் கவுன்சிலிங் எவ்வளோ பேருக்கு நடக்குது, எவ்வளோ பேர் அட்டன் பண்ணுறாங்க, அதை பொறுத்து தான் இந்த டீட்டெயில் ரேங்கோட ஃபைனல் கட் ஆஃப் மாதிரி தெரிய வரும். ஸோ என்னோடய எஸ்டிமேஷன் பார்க்கும்பொழுது ஒரு 200 அதிகபட்சம் அந்த ஜெனரல் ரேங்க், அதே மாதிரி கம்யூனிட்டி ரேங்க் பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேட்டிவி ஸ்கூல்.